ஹாய் காய்ஸ், பார்க்க அழகா இருக்க நிறைய விஷயத்துல ஆபத்து நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர விஷயத்தை வச்சிட்டு இருக்க சில அனிமல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டிஸ்க்ளைமர், நான் இப்ப சொல்ல போற அனிமல்ஸ் நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓடி வந்துருங்க, அது பக்கத்துல கூட போகாதீங்க. மீடியாத நீங்க தொட்டீங்க அப்புறம் நீங்க கேட்டீங்க. தி ஃபர்ஸ்ட் கேட்டபில்லர், இந்த வகையான கேட்டபில்லர் அமெரிக்கால தான் நிறைய இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கும்னா சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி இருக்கும். அந்த கேட்டபில்லரோட முடியை பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கே சும்மா டச் பண்ணி பார்க்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதோட முடியில தான் ஆயிரக்கணக்கில் விஷம் வச்சிருக்கு. அதை நீங்க தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வலியை உங்களால தாங்கவே முடியாது. தப்பி தவிர அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா மொதல் வேலை நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா அது உலகத்திலே ரொம்ப பாய்சனஸ் ஆன கேட்டபில்லருன்ட்டு ஒரு அவார்டே வாங்கியிருக்கு. பாய்சனஸ் டாட்டட் ஃப்ராக், இந்த வகையான தவளை சவுத் அமெரிக்கால நிறைய இருக்கு. நம்ம ஊர் தவளையை பார்க்க நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குண்டா இருக்கும். அப்படியே இந்த தவளையை பாருங்க, பார்க்கவே ரொம்ப கியூட்டா கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நீங்க எதாச்சும் அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா சாரி டியூஸ், உங்களோட கெடு வெறும் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பாய்சன் உங்க பிளட் குள்ள போய் நீங்க அதுக்குள்ள பரலோகம் போயிடுவீங்க. ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ், இந்த வகையான ஆக்டோபஸ் இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன்ல நிறைய இருக்கு. இந்த ஆக்டோபஸ் கொஞ்சம் கோவக்கார ஆளு, பொதுவா உங்க பக்கத்துல வராது. இருந்தாலும் தெரியாதாம அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா அதுக்கு கோவம் வந்து உங்களை கொட்டிடும். அப்புறம் அதோட விஷம் உங்களை பேரலைஸ் ஆகும், இல்லைன்னா உங்களை சாவடிச்சிடும். ஆனா இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. அது உங்களை கொட்டினதுக்கு அப்புறம் 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா டெத் கன்ஃபார்ம். பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ், இந்த பாக்ஸ் ஜெல்லிஃபிஷை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். பொதுவாகவே ஜெல்லிஃபிஷ் நீங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துல போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த ஜெல்லிஃபிஷ் தான். இது கிட்ட இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிரோட வந்திருக்கா. மற்றபடி இதை தொட்டவங்க எல்லாருமே அதோட பாய்சன்னால செத்து போயிருக்காங்க. இந்த எல்லா அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, உங்க உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.